அதேபோல நம்முடைய வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம், வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு செல்போன்கள் பேசுவது. அல்லாஹ் திருமறையில சொல்வான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. அல்லாஹ் யாருக்கும் ரெண்டு இதயத்தை தரலன்னு சொல்றான். யாருக்கும் ரெண்டு இதயம் கிடையாது. ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் கவனம் செலுத்த முடியும். அல்லாஹாலா ஒரு நேரத்துல ஒரு விஷயத்து தான் கவனம் செலுத்துறது. இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய விபத்துகள்ல 40% விபத்துகளுக்கு காரணம் வாகனங்கள் ஓட்டிய நிலையில செல்போன்கள் பேசுவது. இந்த மொபைல் போன்களை வாகனம் ஓட்டிய நிலையில பேசுறதுனாலதான் 40% கொடூர விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றான். தீன இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற பண்பு என்ன? ஒரு மனிதன் தன்னைத்தானே அழிவுக்குள்ளாக்கி கொள்ளக்கூடாது. குர்ஆன் சொல்லும், லா துர்கூபி ஐதீக்கும் இல தஹ்ருகா, உங்களை நீங்களே அழிவுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆக இன்றைக்கு வாலிபர்கள் இருசக்கர வாகனங்களாகட்டும் ஓட்டிக்கொண்டே என்னங்க பேசுறது. நம்முடைய ஊர்லயே அப்படி வாகனங்கள் ஓட்டிய நிலையில என்னங்க மொபைல் போன்கள் பேசியதுனால் யூஸ் பண்ணதுனால எத்தனை வாலிபர்கள் அதனால் சில விபத்துகளுக்கு உள்ளானார்கள் என்பதையும் கூட நாம் என்னங்க பார்க்க முடிகிறது. அதே போல இந்த போனை உபயோகிக்கக்கூடியவர்கள், இது ஒரு நியமத்துன்னு நாம் ஏற்கனவே சொன்னோம், பல வாலிபர்கள் இந்த நியமத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. ஆபாசமான வீடியோக்கள், ஆபாசமான நிர்வாணமான படங்கள், சினிமாக்கள், பாடல்கள் என்று அறவே என்னங்க இருக்கக்கூடாத பல மோசமான செய்திகளை பார்த்து வாலிபர்கள் தம்முடைய இளமையை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு நண்பர் கூட என்னத்தில் சொன்னார், அண்மை காலங்களிலே ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ஆபாச படங்கள் தான் அவர்களுக்கு பெரும் வியாபாரம், அதில் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றவைகளை விட பல மடங்கு அதிகம் என்று. இந்த ஆபாச படங்களை எல்லாம் சேகரித்து 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 ஒரு வாலிபர் தன்னுடைய லேப்டாப்ல வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்கு மனைவி இந்த லேப்டாப் தான், எனக்கு வாழ்க்கையே இதுலயே போதும், எனக்கு இன்னொரு வாழ்க்கை என்பது தேவையில்லை, இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு போதும். இன்றைக்கு பல வாலிபர்கள் இதற்கு அடிமையாகி இந்த மோசமான வீடியோக்கள், படங்கள், பாடல்கள் மூலமாக தம்முடைய இளமை அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இளமை அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள், முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள். நாளை அல்லாஹுடைய அரசுடைய நிலையிலே 7 பிரிவினர் அல்லாஹுடைய அரசுடைய நிலையிலே கௌரவிக்கப்படுவார்கள். அதுல ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா, தம்முடைய இளமையை அல்லாஹுடைய பொருத்தமான வழியிலே கழித்த வாலிபர், இளமையிலே தீனின்படி வாழ்ந்தவர், இளமையிலே மார்க்கப்பட்டுள்ளவராக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல தனி கௌரவம் உண்டு சொன்னாங்க. எனவே நம்முடைய இளைய சமூகம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். இந்த செல்போன்களை தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. இதுல குரான் டவுன்லோட் பண்ணி வைக்கலாமா? உலமாக்கள் தாராளமாக கூடுன்னு சொல்றாங்க. காரணம், அது எப்போதுமே ஸ்கிரீன்ல இருக்கும் போது கிடையாது. அதனால குரான் டவுன்லோட் பண்ணி நம்ம பயணங்கள்ல போகும்போது ஓதிக்கொள்வது, நல்ல பயான்கள், நல்ல கருத்துக்களை அதுல ஏற்றிக்கொள்வது தவறு கிடையாது. அதே போல இந்த செல்போன்களுடைய ஒழுக்கங்கள்ல ரொம்ப முக்கியமானது நம்முடைய பெண்கள். பெண்களுக்கு என்னங்க இந்த செல்போன்களை கொடுக்கும் போது நாம சில ஒழுக்கங்களையும் கொடுக்கணும், கற்றுத்தரணும். அவர்களுக்கு கால் வருதுன்னு சொன்னா, தன்னுடைய கணவனோ, தன்னுடைய தந்தையோ, மகனோ, சகோதரனோ, தன்னுடைய மகரமான ஆண்கள் இவங்கதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த போனை அவங்க எடுத்து பேசலாம். வேறொரு நபரிடமிருந்து போன் வருதுன்னு சொன்னா, போனை எடுத்து ஒரு அந்நிய ஆண் பேசுகிறான் என்று தெரிந்தால் என்றவரை அந்த போனை பெண்கள் கட் பண்ணணும். ஒரு அந்நிய ஆண்கிட்ட பெண் பேசக்கூடாது. அந்நிய ஆண் என்று தெரிந்தால் அந்த போனை எந்த வரைக்கும் கட் பண்ணணும். சரி, அப்படி இல்லாம அந்த அந்நிய ஆண் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வர மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறான். அப்படியானால் அந்த நேரத்துல கூட இந்த பெண்கள் அவனிடத்துல குலைந்து பேசக்கூடாது, நளினமாக பேசக்கூடாது, கடுமையாக பேச வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, லா தஹ்தான பில் கவுல், அந்நிய ஆணிடத்துல குலைந்து பேசாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ இது போன்ற அந்நிய ஆண்களிடமிருந்து வரக்கூடிய கால்கள் தான் பல குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து நடுத்தரவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. செல்போன்கள்ல அந்நிய ஆண்களுடைய ஒரு தடவை போன் பண்ணும்போது கொஞ்சம் கடுமையை காட்டுவாங்க இவங்க, அவன் ரெண்டாவது தடையும் கூப்பிடுவான், மூணாவது தடையும் கூப்பிடுவான், பல தடவை திரும்ப திரும்ப அழைக்கப்படுகிற போது அதனால் பல நல்ல குடும்பங்கள் கூட சிதைந்து கேவலப்பட்டு வந்து நிற்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய பெண்கள் இதுல பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். அந்நிய ஆண்களுடைய போன்களை என்ற வரைக்கும் தவிர்ப்பதை நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்படுகிற போது இந்த போன்கள் மூலமாக சமூகத்திலே நிலவி வருகின்ற எல்லா விதமான தீமைகளும் இன்ஷா அல்லாஹ் களையப்படும். ஆக செல்போன் என்கிற இந்த ஒரு சாதாரண உபயோக பொருளுக்கு கூட மார்க்கம் ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறது. எல்லா நிலைகளுக்குமான ஒழுக்கங்களை பேணினால் அல்லாஹ் உயர்வை தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி
முழுமையாக மார்க்கத்திலே நுழைகிற வாய்ப்பினை தந்தருவானாக.